ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்க முளை கட்டிய கருப்பு உளுந்து இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இது ஒரு ஆரோக்கியமான உணவு இது வந்து இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய உணவு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலான எஸ்எஸ் சுதா சந்தோஷை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் ஆகும் இப்போ நம்ம வந்து நார்மலாக இட்லி வந்து நிறைய வெரைட்டிஸில் சாப்பிடுவோம் அதாவது தாளித்த இட்லி சாதா இட்லி கிளாஸ் இட்லி அந்த மாதிரி இந்த இட்லி வந்து என்னென்னா கொஞ்சம் டிஃபரானது ரொம்ப ஹெல்த்தியான இட்லி ஓகேங்களா அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க ஒரு கப்பு முளை கட்டிய உளுந்து எடுத்திருக்கேன் முளை கட்டுறது எப்படின்றது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் பயிர்களை எப்படி முளை கட்டுவது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஒரு கப்பு வந்து நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நான் தாளித்து பண்ண போகிறேன் அதனால தாளிக்கத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு சோம்பு சீரகம் அதே மாதிரி கருவேப்பில கொஞ்சம் பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு முழு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது ஆயில் அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு தேவைக்கேற்ப எடுத்துக்கிட்டேன் முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க நல்ல மொள கட்டின பயிரை வந்து எல்லாம் ஊற்றாமல் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்சி ஜாரில் வச்சு அடிச்சிக்கோங்க இதை வந்து நம்ம மாவு இருக்குது இல்லைங்களா இட்லி மாவு அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக இட்லி சோடா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைன்னா த்ரீ ஹவர்ஸ் வந்து தனியாக உறவிடுங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா புளிக்கும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஏன்னா நம்ம பண்ண போகிறது தாளித்த இட்லி நமக்கு தாளிக்க தேவையான எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பருப்பையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க அதே கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா பருப்பு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முதுகு வலி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா வந்து கருப்பு உளுந்து எல்லாமே வந்து நம்ம எலும்புங்களுக்கெல்லாம் நல்லா சக்தி குடிக்கக்கூடியது மிளகாய் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக வந்து நீங்கள் கார சட்னி அது மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பச்சை மிளகாய் வதங்கிட்ட உடனே நம்ம பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சியும் பூண்டியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா முழு வெங்காயம் ரெண்டு எடுத்து முழுசாக பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளவும் இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வதக்கும்போது எப்பமே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம் அதனால இதை லைட்டாக உப்பு போட்டால் போதும் மாவு இன்ஸ்டண்டா உங்களுக்கு புளிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி மாவை கலக்கி வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம மாவில் ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் மாவு ரெடி பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா புளிக்க விட்டுருக்கேன் அந்த மாவில் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க இந்த வதக்கி வச்சுருக்க மிக்ஸிங்கை எடுத்து ஆட் பண்ண போகிறேன் நம்ம நார்மலாக அப்படியே கூட இட்லி ஊற்றலாம் பட் ஆனால் எல்லாேருக்குமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி தாளித்து அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி ரெடி பண்ணி ஊற்றினோன்னாக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்பவுமே இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க இட்லி வந்து பூ மாதிரி வரும் இட்லி தட்டுல ஆயில் ஊத்திட்டு இட்லியை ஊத்திக்கோங்க இட்லி மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு இட்லி தட்லியும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இட்லி மாவை எடுத்து இட்லிக்கு ஊற்றி வைங்க நான் நார்மலாக இட்லி செய்யணுன்னு போது தண்ணியே தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும் இட்லி தட்டு பட் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக வரணுன்றதுனால கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து எண்ணெய் எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இட்லி ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இட்லி மூடி போட்டு இதை வந்து கண்டிப்பாக நார்மல் இட்லி வேகதை விட இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமாக வேகணும் அதாவது பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க அவ்வளோதான் எப்பவுமே இட்லி வெந்திருக்கான்னு எடுத்து சும்மா ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா விடுங்க இட்லி கொஞ்சம் சுடு சுடாக இருக்கும்போது எடுத்து பாருங்கள் ரொம்ப சுவையான இட்லி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி சட்னி வச்சும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இட்லி பொடி அது மாதிரி வச்சும் சாப்பிட்லாம் எதுவுமே இல்லாமல் தாளிச்ச இட்லியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஆரோக்கியமான முளைக்கட்டிய பயிர்களை வச்சு இட்லி தோசை அது மாதிரி வெரைட்டியாக பண்ணி செஞ்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது ரொம்ப குறிப்பாக யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னாக்க குறிப்பாக பெண்கள் வந்து மந்த்லி மந்த்லி மென்சஸ் ஆகும்போது ரொம்ப கலைப்படைவாங்க அவங்களெலாம் இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிர்களை வச்சு அதுவும் கருப்பு உளுந்து வச்சு எந்த ஒரு பொருள் செஞ்சு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த களைப்பு வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்குள்ள கண்டிப்பாக சரியாயிடும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்க இது ஒரு ஆரோக்கியமான உணவு அதே மாதிரி நிறைய பேருக்கு பேக் பெயின்லாம் இருக்கும் கூட முளைக்கட்டை பயிர்களை எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம உணவில் எடுத்து சேர்த்துக்கணும் அது ரொம்ப நம்மளுடைய உடம்பை பலப்படுத்தும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்